பழனியில் 8 வயது சிறுவன் தொடர்ந்து 1 மணி நேரம் ஒரு கையில் கிட்டார் வாசித்தும் ஒரு கையில் வாள் சுத்தியும் உலக சாதனை படைத்துள்ளார். சிறுவனின் சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர். திருச்சியைச் சேர்ந்த செந்தில்குமாரன் மங்களப்பிரியா தம்பதியின் மகனான 8 வயது சிறுவன் ரித்விக் ஸ்ரீஹரன் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவன் ரித்விக் கிட்டார் இசைப்பது மற்றும் சிலம்பம் சுற்றுவதில் ஆர்வம் கொண்டுள்ளார். சிறுவனின் திறமையை பார்த்த பெற்றோர் அவனை ஊக்குவித்து உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் ஒரு கையில் கிட்டார் இசைத்து கொண்டு ஒரு கையில் வாள் வீசி உலக சாதனை படைத்துள்ளார். ரித்விக்கின் சாதனையை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுவனை பாராட்டி சான்றிதழ்கள், பதக்கம் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டுள்ளது. உலக சாதனை படைத்த சிறுவனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பலரும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். உலக சாதனை படைத்த சிறுவன் கூறிய போது, கடந்த 6 மாதங்களாக ஒரு கையில் கிட்டார் வாசிக்கவும் ஒரு கையில் வாளை சுற்றவும் பயிற்சி எடுத்ததாக தெரிவித்துள்ளார். உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கில் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக வாள் வீசியும் மற்றும் கிட்டாரை இசைத்தும் சாதனை படைத்ததாக சிறுவன் தெரிவித்துள்ளார். தனது சாதனைக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்திய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டான். பண்ணிடலாம், ஓகே? ஹாஃப் அன் ஹவர் மோர். I have practiced 6 months for this world record, doing guitar continuously along with Sochilambam for a period of 1 hour. Today I have done this world record and I have to say I am very happy about it.